உயிர் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சுவையான குதிரைவாளி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் குதிரைவாளி, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் அரிசி மாவு, வெள்ளையில் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய், 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அடுத்ததா செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில குதிரைவாலியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து வச்சிருங்க. அது ஆறினதும் மிக்சியில பொடியா அரைச்சு ஜலிச்சிருங்க. அதில் அரிசி மாவு, எள்ளு, ஜீரகம், உப்பு, வெண்ணெய் எல்லாம் சேர்த்துருங்க. அது கூடவே தேங்காய் நீர் சூடு செஞ்சு அதுவும் சேர்த்துருங்க. நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போது குதிரைவாளி முறுக்கு மாவு தயார். அடுத்ததாக முறுக்கு பிழிகிற குழல்ல எண்ணெய் தடவி மாவை நிரப்பி வச்சுருங்க. கடைசியாக வாணலியில் எண்ணெய் ஊற்றி அது சூடு செஞ்சு முறுக்கு பிழிஞ்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே முறுக்கை நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போது சுவையான குதிரைவாளி முறுக்கு தயார். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சமையலில் ஜமாயிங்க.